நிவாரணத் தொகையாக 2000 கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஆனால் வந்து போன வருஷம் வந்து எங்களுக்கு கொரோனா இதில் வந்து எல்லா குழுவும் எல்லா நிவாரணத் தொகையும் நிறைய நிறைய பொருள்கள் கொடுத்தாங்க. இந்த வருஷம் அந்த அதனுடைய எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல எங்களுக்கு. அதனால இந்த வருஷம் ரொம்ப சிரமத்தில் நாங்கள் இருக்கும். எங்களுக்கு தமிழக அரசு ஒரு சிறப்பு நிவாரணம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக எங்களுக்கு இருக்கும். சுற்றுலா வழிகாட்டியாக பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக வந்து கொரோனா அந்த இதனால் வந்து எந்த சுற்றுலா பயணிகளும் வரலை. இதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப வாழ்வாதாரம் பாதிக்குது. எங்களுக்கு கிடைக்கிற 300-400 ரூபா தான் சம்பளமே, அதுவும் கிடைக்காம போச்சு. அரசு கொடுத்த 2000 ரூபா பணமும் எந்த மூலிக்குன்னு தெரியல, பத்தாதை. இதுக்கு வந்து தகுந்த நிவாரணம் அரசு சிறப்பு நிவாரணமாக எங்களுக்கு கொடுத்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்குங்க. இதை நான் தாழ்மையோடும் கேட்டுக்கிறேங்க. எங்களுக்கு நிவாரணம் வந்து ஒரு 2000 ரூபா மாதம் வந்து ரேஷன் கடையில் கொடுத்தாங்க, அதுதான் நிவாரணம்னு. ஆனால் அதான் எங்களுக்கு பத்தாது. 2 வருடங்களாக கொடைக்கானல் சுற்றுலா தலங்கள் நம்பியிருந்த அனைத்துமே சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ள வாழ்வாதாரம் இழந்து தவிக்கின்றோம். அதனால் அரசு எங்களுக்கு கருணை காமிச்சு இழப்பை சிறப்பு நிவாரணத் தொகையாக அனைத்து மோட்டார் வாகனங்களுக்கும் டிரைவர்களுக்கும் வழங்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கொடைக்கானல் பார்த்தோம் அப்படின்னாக்க கொடைக்கானலில் கிட்டத்தட்ட 1000-க்கணக்கான பேர் வந்து இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தா எல்லாமே வந்து முழுக்க முழுக்க சுற்றுலா பயணிகளை நம்பி தான் இருக்கக்கூடியது. இந்த கொரோனாவினால் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியா முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கு, அது கொடைக்கானல் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு சுற்றுலா பயணிகள் கூட இங்கே அனுமதிக்கிறதே கிடையாது. இந்த சூழ்நிலை எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. கடந்த 10 நாளைக்கு முன்னாடி வந்து தமிழக அரசாங்கம் வந்து 2000 ரூபா கொடுத்தாங்க. அது மக்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருந்தது. ஆனால் கடந்த வருஷத்தில் பார்த்தோம்னா அநேக நிவாரணங்கள் கொடுத்தாங்க. பல அமைப்புகளிலிருந்து வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அநேக அமைப்புலேருந்து வந்து நிவாரணம் கொடுத்தாங்க. இந்த வருஷம் அநேக எல்லாருமே கஷ்டப்படுறதுனால அந்த நிவாரணத்தை கொடுத்தாங்க. ஆனால் இந்த 2000 ரூபா எங்களுக்கு பத்தாவது தான் இருக்கணும். ஆனால் ஒரு குடும்பத்தை நடத்தும் அப்படின்னா குடும்பத்துடைய தேவைகள் அநேக தேவைகள் இருக்கும். சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன் தெரியாது. ஆனால் அவங்க எப்பயும் சாப்பிட்ற மாதிரி தான் கேட்பாங்க. அவங்களுக்கு பால் வாங்க வேண்டியது, பிஸ்கட் வாங்க வேண்டியது, மற்ற பொருள் வாங்க வேண்டியது, என்ன இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா எல்லாம் ரேட் ஏறி போச்சு, அநேகம் ரேட் ஏறி போச்சு, எல்லாம் டபுள் ஆகி போச்சு. அதனால் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபா குறைச்சது. ஒரு சாதாரணமாக வச்சோம்னா ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு வந்து ஒரு 300 ரூபா மேனிக்க பார்த்தோம்னா ஒரு 900 ரூபா, ஒரு 9000 ரூபா, ஒரு 10000 ரூபா வந்து மாதம் தேவை இருக்கும். அதனால் நாங்கள் என்ன சொன்னோம், தமிழக அரசுக்கு வந்து இந்த கவனத்தில் வைக்கணும். நாங்கள் வந்து போட் ட்ரிப்பில் போட்மேனாக இருக்கேங்க. போன வருஷம் வந்து 2 வருஷமாக ஒன்றும் வாழ்வாதாரம் இல்லை, எங்களுக்கு ஒன்றும் பழப்பு இல்லை, எல்லாம் ரொம்ப இயல்பில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். தமிழக அரசு 2000 ரூபா நிதி கொடுத்தாங்க, அது போதாது. அதனால் ரொம்ப வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சு சாப்பாடு கூட பெரிய கஷ்டத்தில் இருக்கோம் நாங்கள். அதனால் அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு ஏதாவது மேலே உதவி செஞ்சாக்க ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ நாங்கள் கேட்டால் கொடைக்கானலுடைய வாழ்வாதாரமாக நினைக்கக்கூடிய அந்த ஏப்ரல் மேல தான், ஜூன் இந்த 3 மாதத்தில் தான் அந்த பிரச்சனைகள்லாம் வருது. அந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்களுடைய பொருளாதாரம், கொடைக்கானலுடைய சுற்றுலா மட்டுமே நம்ம பார்க்கக்கூடிய பொருளாதாரம், மக்களுடைய பொருளாதாரம் முழுமையாக செதஞ்சு போய் இன்றைக்கி என்ன செய்கிறேன்னே தெரியாததுனால இங்கே தள்ளப்பட்டிருக்கோம். அரசாங்கம் எங்களுக்கு வட்டியில் கடனாக வங்கி மூலியமாக, அரசு உடமையாகப்பட்ட வங்கி மூலியமாக, கூட்டுறவு மூலியமாக ஒரு வியாபாரிக்கு, ஒரு வாகன ஓட்டுநருக்கு, ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு, சுற்றுலா வழிகாட்டுநருக்கு, கூரை ஓட்டுநர், சைக்கிள் கடை வச்சுருப்பாங்க, சாலையோர வியாபாரிகள், இவங்க எல்லாத்துக்கும் ஒரு 10000 ரூபா கடனாக கொடுத்து அவருடைய வாழ்வாதாரம் வேறு யார்ட்டையும் கையேந்தாத நிலைக்கு, போகாத நிலைக்கு ஒரு 10000 ரூபா கடனாக கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய கண்ணியம் அதில் காக்கப்படும். தால முதல் அலையை விட 2வது அலையில் ரொம்ப சுற்றுலாவை நம்பியிருக்கிற இந்த கொடைக்கால் நகர் வர்த்தகர்கள், வியாபாரிகள், சுற்றுலா வியாபாரிகள் ரொம்ப பெருமளவு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் அவங்க இதிலிருந்து மீண்டு வர்ற வகையில் தமிழக அரசாங்கம் மாதம் நிவாரணத் தொகையாக, சிறப்பு நிவாரணத் தொகையாக 10000 வழங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும்னு கேட்டுக்கிறேன். கொடைக்கானலை பொறுத்தளவுக்கு ஒரு சில விஷயங்களை பேசிதான் ஆகணும். இப்போ பார்த்தோன்னா நம்ம கடந்த இந்த கொரோனா பாதிப்பு, அது சார்ந்த இந்த மக்களோட வாழ்க்கை முறை எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். சமீபமாக 2-3 வருஷமாக பார்த்திங்கன்னா தொடர்ந்து மிகப்பெரிய சிக்கல், பொருளாதார சிக்கலில் இந்த ஊர் இருக்குது. இங்கே வந்து உள்ள பிரச்சனை என்னென்னா, முற்றிலும் இது வந்து சுற்றுலாவை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய ஜனத்தொகையை கொண்ட ஒரு நகரமாக தான் பார்க்குறோம். இப்போ கிராமங்களை பொறுத்தளவுக்கு அங்கே விவசாய வேலைகள், அந்த மாதிரி வேலைகள் எதுவும் கிடச்சிருது. ஆனால் நகரை பொறுத்தளவுக்கு ஒரு தலைமுறை மக்கள் எல்லாருமே முழுக்க முழுக்க சுற்றுலாவை நம்பி அதுக்கு டிபெண்ட்டாக ஆயிட்டாங்க. அதனால் வந்து வேறு எந்த மாற்று ஏற்பாடும் இங்கே இல்லை. இந்த சூழ்நிலையில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு
ஒரு சில சிக்கல்களில் பொருளாதாரத்தில் ஒரு அடி வாங்க ஆரம்பிச்சது கொடைக்கானல். தொடர்ந்து 2020 கொரோனா தாக்கம், பிப்ரவரி 15ஆம் தேதி முடக்கப்பட்ட சுற்றுலா தொழில் இப்போ 2021 மே இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து நீடிச்சிட்டு வருது. இதில் என்னென்னு பார்க்குறோன்னா, இந்த ஆண்டு குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இந்த ஆண்டு வந்து கொரோனா பாதிப்பு மிகப்பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. 2020 இந்த உள்ளூர் மக்களுக்காக வேண்டி உள்ளூர் மக்கள், பொதுநல அமைப்புகள், பொதுநல சங்கங்கள் எல்லாமே சேர்ந்துட்டு பெருமளவுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினதை நம்ம பார்த்தோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரத்துக்கு ஒரு 2-3 குரூப் வந்து யாராவது ஒரு வீட்டுக்கு ஒரு 1000 ரூபா மதிப்புள்ள மளிகை பொருட்கள், காய்கறிகள் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இருந்தப்போ அதை வச்சு மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கையோடு இந்த ஆண்டு மே மாதங்கள் வந்து ஒரு பொருளாதார ஒரு மீட்பு இருக்கும், ஒரு சுற்றுலா பயணிகள் வருவாங்க அப்படின்ற சூழ்நிலையில் 2021 அது 2ஆம் அலை தொடர காரணத்தினால இப்போ வந்து பெரிய ஒரு சிக்கலில் தான் இந்த மக்கள் இருக்காங்கன்னு சொல்லணும். இப்போ புதுசாக பதவியேற்ற அரசு இப்போ வந்து 2000 ரூபீஸ் 2000 ரூபா வந்து ரேஷன் கார்டு அடிப்படையில் வழங்கினாங்க. அது மட்டும்தான் இந்த ஆண்டு மக்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு நிவாரண நிதி. இந்த நிவாரண நிதி பத்துமா அப்படின்னாக்க நிச்சயமாக பத்தாது. ஏன்னா கடந்த ஆண்டு வந்து அம்மா மெஸ்ஸில் வந்துட்டு இலவச உணவு கொடுத்தாங்க. உள்ளூர் பிரமுகர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு அந்த மக்களுக்கு ஒரு சத்தான ஒரு உணவு, ஏன்னா நோய் தாக்கத்தில் எப்பயுமே ஒரு ஆரோக்கியமான உணவு வேணுன்ற அடிப்படையில் கடந்த ஆட்சியாளர்கள் வந்துட்டு உள்ளூர் பிரமுகர்கள் மூலமாக எல்லாத்தையுமே வசூல் பண்ணி அம்மா மெஸ்ஸில் வந்து இலவச உணவு, வயது முதிர்ந்தவர்களுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பார்சல் உணவு கூட நகராட்சி மூலமாக தன்னார்வலரை வச்சு வழங்கினாங்க. இந்த ஆண்டு வந்துட்டு இது எதுவுமே நடக்கலை அப்படின்றது தான் இங்கே உள்ள ஒரு விசித்திரமான ஒரு விஷயம். ஏன்னா போன வருஷம் நிவாரணம் கொடுத்த யாருமே இந்த ஆண்டு கொடுக்குறதுக்கு அவங்கள்ட்ட பொருளாதாரம் இல்லையா என்னன்னு தெரியல. ஆனால் இதுவரை யாருக்குமே எந்த பொருளும் நிவாரணமாக வழங்கப்படலை. நகராட்சியில் வந்து இந்த மாதிரி அம்மா மெஸ் அப்படின்ற போன்ற உணவகங்களில் வந்து இலவச உணவோ இல்லைனாக்க முதியோர்களுக்கு உண்டான ஒரு உணவு வசதியோ ஏற்படுத்தப்படலை. இதனால் வந்துட்டு மேலும் ஒரு சிக்கல், வாழ்வாதார சிக்கலில் தான் கொடைக்கானல் மக்கள் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நிறைய பேர்கிட்ட கேட்ட கருத்து கணிப்பின்படி நிறைய பேரோட வேண்டுகோள் என்னவாக இருக்குன்னா, கொடைவாழ் மக்களுக்கு ஒரு சிறப்பு நிவாரண தொகுப்பு வழங்கணும், அதை வந்து போர்க்கால அடிப்படையில் வழங்கணும். ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில மலைவாச ஸ்தலங்களில் குறிப்பாக சொல்லணுன்னா சுற்றுலாவே நம்பியிருக்க கொடைக்கானல் வந்துட்டு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. இந்த பாதிப்பை புரிஞ்சுக்கிட்டு இந்த மக்களுக்கு வந்துட்டு ஒரு நிவாரணத் தொகையை வழங்கணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல ஒரு விஷயம். இது எந்த அடிப்படையில் தீர்மானிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வரப்ப, சாதாரணமாக ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஒரு அன்றாட செலவு ஆகப்பட்டது 200-300 ரூபா ஆகுது. இது ஒரு மாதத்தில் கணக்கீடு செய்தோம்னா ஒரு 10,000 ரூபா 9,000 ரூபா இந்த மாதிரி ஒரு குறுகிய கணக்கீடு போடுறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து வரலாறு காணாத விலை உயர்வு. இன்றைக்கி என்ன ஒரு லிட்டர் வாங்கினாலே 175 ரூபா இருக்குது. ஒரு வீட்டுக்கு காய்கறி வாங்கணும் அப்படின்னாக்க 200 ரூபா தேவைப்படுது. இப்படி ஆன ஆவரேஜ் ரொம்ப குறைஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு தொகையை நிர்ணயித்தா கூட ஒரு குடும்பத்தை ரன் பண்ணோம் அப்படின்னாக்க ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபா தேவைப்படுது. இந்த தொகையை வந்துட்டு வேறு எங்கேயும் போய் வாங்க முடியாது. இப்போ புதுசாக பதவியேற்ற நம்ம தமிழ்நாடு அரசு அவங்கள்ட்டையும் நம்ம தொகுதி எம்எல்ஏ மூலியமாக, மாவட்ட அமைச்சர் மூலமாக, தமிழக முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொடைக்கானல் மேலே ஒரு சிறப்பு கவனம் செலுத்தணும். இந்த சிறப்பு கவனம் மூலமாக சிறப்பு நிவாரண தொகை வழங்கணும். எப்பயும் வழங்கக்கூடிய ரேஷன் பொருட்களோட இந்த சிறப்பு நிவாரண தொகை மாதம் மாதம் ₹10,000 அப்படின்றத ஒரு குறிப்பிட்ட அடிப்படை தொகையாக வந்து கேட்கக்கூடிய ஒரு உரிமையில் கேட்குறோம். ஏன்னா இதுவரையும் உள்ளூர் மக்களாக சேர்ந்து 3-4 போராட்டங்கள் இங்கே நடந்திருக்கும் சுற்றுலாவை அனுமதிக்கக்கூடிய. ஆனால் இன்றைக்கி வந்து கொரோனா வந்து 2ஆம் அலை உச்சத்தில் இருக்க ஒரு காரணத்தினால அதை வந்து நம்ம சுற்றுலா பயணிகள் அனுமதிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கோரிக்கையை வந்துட்டு ரொம்ப வலியுறுத்த முடியாது. கடைசியாக நடந்த 3ஆம் கட்ட போராட்டத்தில் கூட பதவி இருக்கிறதுக்கு முன்னாடி தமிழக முதலமைச்சர் வந்து கொடைக்கானலில் இருந்தாங்க. அவங்க கவனத்துக்கு இது சென்றிருக்கும். ஆனால் இப்போது சிறப்பாக இந்த கொரோனா தடுப்பை வந்து கையாண்டுட்டுருக்கிறதுக்கு நாங்கள் நன்றி பாராட்டு சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கோம். ரெண்டாவது, ரேஷன் கார்டு அடிப்படையில் ஒரு 2,000 ரூபா கொடுத்ததுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் இது மட்டும் எங்களோட வாழ்க்கையை நடத்துகிறதுக்கு இங்கே பத்தாது, போதாது அப்படின்றத வந்து அந்த கவனத்துக்கு கொண்டு செல்லும் ஒரு வழியாக தான் இந்த பதிவை நாங்கள் பதிவிடுறோம். ஆகையால் போர்க்கால அடிப்படையில் இந்த மாதிரி சுற்றுலாவே நம்பியிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 10,000 குடும்பத்தினருக்கு வந்துட்டு ஒரு சிறப்பு நிவாரண தொகையாக வந்துட்டு ₹10,000 மாதம் மாதம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர் மக்கள் சார்பாக இந்த இடத்துல வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசு இதுக்கு செவி சாய்ப்பாங்க, உரிய முறையில் இதை போய் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இதை வெளியிடுறோம். நன்றி, வணக்கம்.